தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அமாவாசை நாளில் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் கிடைக்க பெண்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அமாவாசை வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடு வருடத்தில் வருகின்ற எந்த வழிபாட்டை வேண்டுனாலும் நம்ம செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் நம்ம செய்யாமல் இருக்கவே கூடாது அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சந்ததிகளுக்கும் வந்து சேரும் என்பதை நம்ம மறக்கவே கூடாது அமாவாசை நாளில் அவங்கவங்க குடும்ப வழக்கப்படி முன்னோர்களை வழிபடலாம் காலையில் தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலை உணவை எடுத்துக்க கூடாது நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்குவது மிகவும் நல்லது முன்னோர்களை வணங்கிய பிறகு நீங்கள் சமைத்த அனைத்து உணவுகளிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து காக்கைக்கு வழங்க வேண்டும் காக்கைக்கு உணவளிக்க முடியாத சூழலில் அதாவது வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வேற ஏதாவது ஒரு எறும்புக்கோ இல்லை புறா ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு கொடுத்தாலே புண்ணியம் கிடைக்கும் முக்கியமாக அமாவாசை தினத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுத்தா கூட மிகப்பெரிய புண்ணியம் நம்மளை வந்து சேரும் பொதுவாக அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவாங்க அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்க கூடாது சுமங்கலிகள் அமாவாசை அன்று விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கவே கூடாது அன்றைய தினத்தில் காலை உணவை கண்டிப்பாக நம்ம எடுத்து கொண்டு தான் சமைக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுத்த கணவருக்கு அமாவாசை அன்று இரவு டிஃபன் உணவு கொடுக்க வேண்டும் சுமங்கலிகள் கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு சாதம் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுது அப்போ தான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்குமா அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்குகிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் காலையில் படையலிட்டு வழிபட்டவுடன் மாலையில் விலக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் இறந்தவுடன் அவர்களுக்கு படையலிட்டு வணங்குவதை விட அவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்தில் அவர்களுக்கு முறையாக உணவளித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு பெற்றோரை துன்புறுத்தி அவர்கள் பசியோடு இருக்கும் பொழுது கடவுளுக்கு எப்பேற்பட்ட உணவை நாம் படையலிட்டாலும் அதற்கு எந்தவித பலனும் கிடையாது உன் பெற்றோரை வஞ்சித்து நீ கொடுக்கும் எந்த ஒரு படையலையும் நான் ஏற்க மாட்டேன் என்கிறார் விஷ்ணு பகவான் அமாவாசை தினத்தன்று நம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அமாவாசை வழிபாட்டை அமாவாசை தர்ப்பணத்தை அமாவாசை அன்று முன்னோர் வழிபாட்டை சாதாரணமாக நாம் நினைத்துவிடக் கூடாது தாய் தந்தை இல்லாத பெண்கள் அதே சமயம் கணவரை இழந்த பெண்கள் அமாவாசை நாளில் விரதம் இருக்கலாம் எனக்கு தாய் தந்தை இல்லை ஆனால் அண்ணன் தம்பி உண்டு என்றிருக்கும் பெண்கள் அவர்களுக்கு கணவர் இருக்கும் பட்சத்தில் விரதம் மேற்கொள்ளக்கூடாது எனக்கு அப்பா அம்மா இல்லை ஆனால் கணவர் இருக்கிறார் என்று சொல்லும் பெண்கள் அமாவாசை நாளில் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது அதேபோல எனக்கு சகோதரர்கள் இல்லை அப்பாவும் அம்மாவும் இறந்து விட்டார்கள் என்று சொல்பவர்கள் அருகிலுள்ள உள்ள கோவிலுக்கு சென்று ஏதேனும் உங்களால் முடிந்த தானத்தை செய்யலாம் நம்மால் முடிந்த நான்கு பேருக்கு அன்னதானம் செய்யலாம் வஸ்திர தானம் செய்யலாம் இவ்வாறு தானம் செய்வதன் மூலமாக நமக்கு பல கோடி புண்ணியம் வந்து சேரும் அமாவாசை நாளன்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க அன்று காலையில் குளித்துவிட்டு நல்ல சுத்தமான தண்ணீரையும் கொஞ்சம் கருப்பு எல்லையும் எடுத்துக்கணும் வீட்டில் கால்படாத இடமாக பார்த்து காசி விஸ்வநாதரையும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியையும் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இறந்துவிட்ட அப்பா அம்மா தாத்தா பாட்டியையும் அவர்களின் முன்னோரையும் நினைத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்காகவும் மூன்று முறை எள்ளும் தண்ணீருமாக விட வேண்டும் இவ்வாறு அமாவாசை நாளன்று முன்னோர்களை முறையாக வழிபட்டால் அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் வாழ வைக்கும் மேலும் அமாவாசை நாள் எந்த ஒரு பழத்தை தானமாக கொடுத்தால் பல கோடி புண்ணியம் கிடைக்கும் மற்றும் வீட்டில் தன தானிய லக்ஷ்மி நிறைந்திருக்க அமாவாசை நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ற பதிவுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்